ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்லி மார்வெல்ஸுக்கும் ஜாஃப்னா கிங்ஸுக்கும் நடக்க போகிற மேட்ச். அதாவது கிராண்ட் லீக் டீமு, பிளேயரோட ஸ்டாட்ஸு, பிச்சு ரிப்போர்ட்டு, ஒன் மின் அப்ளிகேஷனுக்கான டிப்ஸு எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்க்குறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, பிச்சு ரிப்போர்ட் பொறுத்தளவுக்கு பேட்டிங்குக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் இந்த பிச்சு ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் 160 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படலாம். ஹெட் டு ஹெட்டில் ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த மேட்சில் ஸ்பின் பவுலர்ஸ் வந்து 50 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 39 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. அதே போல் ஒன் வினுக்கான டிப்ஸுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் 3 டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக நடந்த 3 மேட்சில். ஒன் வினில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒன் வினோட டவுன்லோடு லிங்க்கு டெலிகிராமில் தான் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள், டெலிகிராமில் போய்ட்டு அட்டு பாலா எஸ் தமிழ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஒன் வினில் இந்த மேட்சில் ஜிஎம் வின் பண்ணுவாங்களா, ஜேகே வின் பண்ணுவாங்களான்னு சொன்னால் மட்டும் போதும் பல லட்சங்களை வின் பண்ண முடியும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎம் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். கடைசியாக நடந்த 5 T20 மேட்சில் இவங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கங்கிறத பார்க்கலாம். சரி ஓகே, என் டிக்வெல்லா 142 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு கடைசி 5 மேட்சுக்கு, நல்ல ஸ்கோர் தான். சரிங்களா, எடுத்துக்கோங்க. டி சைஃபர்ட் 107 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. பி ராஜபக்ஷா 65 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து 159 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஜே லியானாகி 35 ரன்கள் ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. இஸ்ரு உடானா 78 ரன்கள் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. எஸ் சரோஜாஜி 59 ரன்கள் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. டி பிரிட்டோரியஸ் 45 ரன்கள் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஜெட்கான் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. தீக்ஷனா 3 விக்கெட்டுகள். எம் தருபதி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஜேகே பிளேயர்ஸோட ஸ்டாட்ச் வந்து பார்க்குறோம். கே மெண்டிஸ் 5 மேட்சுக்கு 85 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. நிஷங்கா 105 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஏ ஃபெர்னாண்டோ 234 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. சி அசலங்கா 154 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு, பார்ட் டைம் பவுலர், பட் விக்கெட் வரல. சரிங்களா, ரில்லி ரசவ் 134 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. டிடி சில்வா 90 ரன்கள் மற்றும் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. எஃப் ஆலன் 12 ரன்கள் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஏ உமர் ஜாய் 52 ரன்கள் 1 விக்கெட்டுகளை மட்டும்தான் கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. அசிதா ஃபெர்னாண்டோ 4 விக்கெட்டுகள், பெகன்ரோஃப் 3 விக்கெட்டுகள், வி வியாஸ்காந்த் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம ஸ்டாட்ஸ் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். டீம் நம்பர் 1 அந்த ஸ்டாட்ஸ் வச்சு அதில் யாரெல்லாம் பெஸ்ட்டு பிளேயரோ அவங்கள எல்லாத்தையும் எடுத்து ஒரு 2 கிராண்ட் லீக் டீம் கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மேட்சில் ஜிஎம் வின் பண்ணுவாங்களா, ஜேகே வின் பண்ணுவாங்களான்னு ஒன் வினில் சொன்னால் மட்டும் போதும் பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து டிக்வெல்லாம் வந்து வைஸ் கேப்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டி சைஃபர்ட் எடுத்திருக்கோம். ரிலி ரசோ, ஏ ஹெல்ஸ் வந்து கேப்டன், ஏ ஃபெர்னாண்டோ, அசலங்கா, நிஷங்கா, உடானா, பிரிட்டோரியஸ், எஸ் அரச்சாஜி, ஜெட் கான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். என்னோட காம்பினேஷன் ஹெல்ஸு டிக்வெல்லாம். ஸோ நீங்கள் வேணும்னா கூட வேறு பிளேயரை உள்ளே கொண்டு வந்து மாற்றி கூட வச்சுக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் வேறு பிளேயர்கிட்ட கூட மாற்றி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா, டீம் நம்பர் 2. உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய நண்பர்களை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, சரி ஓகே. டீம் நம்பர் 2 டிக்வெல்லா, சைஃபர்ட், மெண்டிஸ் எடுத்திருக்கோம். ஹெல்ஸு, ஏ ஃபெர்னாண்டோ வைஸ் கேப்டன், அசலங்கா, நிஷங்கா எடுத்திருக்கோம். இஸ்ரு உடானா, டிடி சில்வா கேப்டன் போட்டிருக்கோம். ஜே பெகன்ரோஃப் வந்து எடுத்திருக்கோம். ஏ ஃபெர்னாண்டோ எடுத்திருக்கோம். என்னோடய காம்பினேஷன் சில்வா ஃபெர்னாண்டோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட வேறு பிளேயராக கூட மாற்றி கூட வச்சுக்கோங்க. அல்லது நான் கொடுத்த ஸ்டாட்ஸ் படி கூட கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்களே கூட செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி ஓகே. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை எஸ் தமிழ் பாலா.